எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்ததோட நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குறிப்பாக சம்மர் ஸ்லாமில் அவரோட சாம்பியனை அவர் ரீட்டெயின் பண்ணது. இப்போதைக்கு அடுத்தபடியாக அவர் யாரு கூட மோத போகிறாரு, அவரோட சாம்பியன் அடுத்ததாக யாரோட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவரோட நெக்ஸ்ட்டு சேலஞ்சரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த இடத்துல சோலோசுக்காவா த பிளட் லைன் டீமோட உள்ளே வருவார். நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்றது இருக்கட்டும், நான் எதை பற்றி பேசுகிற அப்படின்றத நீ வந்து பார்த்தீங்கன்னா கேளு. ஸோ நீ யார் கூட போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு இன்னொரு ரீமேட்ச் கொடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி சாம்பியன் ஆகியிருப்பேன், ரோமன் ரிங்ஸ் வராமல் இருந்தால். ஸோ அதனால் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பை தரணும். ஸோ எனக்கு இன்னொரு ரீமேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோலோசுக்காவா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கிட்ட சொல்ல, உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு, உனக்கெல்லாம் திரும்ப வாய்ப்பு தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ கட் பண்ண ரெண்டு பேர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல சோலோசுக்காவா செம காண்டாகி த பிளட் லைன் டீமோட கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் உள்ள வந்து கோடி ரோட்ஸை சேவ் பண்ண, உடனே சோலோசுக்காவா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் ரிங்ஸை முடிச்சுட்டு அடுத்ததாக உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார். உடனே கெவின் ஓவன்ஸும் கிளம்புவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸை கூப்பிடுவார். ஸோ நான் என்னோட சேலஞ்சரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் பெர்லினில் வந்து பார்த்தீங்கன்னா மோத ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தராரு. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் இந்த சாம்பியன்ஷிப்காக நிறைய உழைக்கணும், நான் இப்போ இந்த சாம்பியன்ஷிப்புக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் சொல்ல, அந்த இடத்துல சோலோசுக்காவாக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், உன்னோட தான் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண போகிறேன். இப்போ டைரெக்டாக நான் பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு நிக்கால்டிஸ் கிட்ட பேசி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டபுள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு நம்பர் ஒன் கண்டென்டர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ஆஸ்டின் தியரி அண்ட் கிரேசன் வாலருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரொம்பவே க்ளீனாக ஆஸ்டின் தியரி அண்ட் கிரேசன் வாலரை பீட் பண்ணி இந்த மேட்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட கிளம்பிடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் நிக்கால்டிஸ் கிட்ட போய்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் கெவின் ஓவன்ஸும் பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸ் ரோமன் ரிங்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் செம காண்டாகி இந்த லாக்கர் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, லாக்கர் ரூமுக்கு போங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன் சொல்ல, அந்த இடத்துல நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூமுக்கெல்லாம் போகணும், ஸோ என் முன்னாடியே ஒரு ரெஸ்லர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிக்கால்டிஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் பெர்லினில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணதோட கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸை பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவார். ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வர்சஸ் ஆல்ஃபா ஃபயருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஜெட் கார்கிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்க் கப்ளியரா ஒரு இன்சைடில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்கில் ஆல்ஃபா ஃபயரை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் ஜெட் கார்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல எல்ஏ நைட் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு, சம்மர் ஸ்லாமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலை பீட் பண்ணி நியூ யூஎஸ் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் சாம்பியனாக வருவேன், என்னை நீங்கள் சாம்பியனாக பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டேன். நான் இப்போ ஒரு சாம்பியனாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்ஏ நைட் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பெரிய சாம்பியன், குறிப்பாக இந்த சாம்பியனை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது, இந்த சாம்பியனை நான் யாருக்காக
எதுக்காகவும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ எல்லையை நேட் கட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோஸ் எஸ்கோபார் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே நீ சாம்பியன் ஜெயிச்சதெல்லாம் ஓகே தான், இந்த சாம்பியன் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு போயிடும், இந்த சாம்பியனை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அந்த இடத்துல எல்லை நைட்டுக்கும் சாந்தோஸ் எஸ்கோபாருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோஸ் எஸ்கோபார் வர்சஸ் ஆண்ட்ரேடேக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்சாக நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சே, ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ குறிப்பாக இந்த மேட்சில் ஆண்ட்ரேடே வின் பண்ணுவாரா இல்லை சாந்தோஸ் எஸ்கோபார் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரேடே வின் பண்ணுற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக போகுது. இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி ஆண்ட்ரேடேவை பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோஸ் எஸ்கோபார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட சாந்தோஸ் எஸ்கோபார் வர்சஸ் எல்ஐ நைட்டுக்கான ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான இன்னொரு கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஐஒய் வர்சஸ் பிரிட்டி டக்லிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்சில் ரெண்டு டீமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி டிஐஒய் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் டிஒய் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஸ்மாக்டோனோட மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே சோலோ சுக்காவா அந்த பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கு. ஸோ அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால அவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ உள்ளே வராரு சோலோ சுக்காவா. உள்ளே வந்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஹே ரோமன் நீ சம்மர் ஸ்லாமுக்கு வந்த என்னை அடிச்சு அதெல்லாம் ஓகே. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு நினச்சிக்காத, இப்போ நான் தான் ட்ரைபிள் சீஃப். உனக்கு இந்த மாலை வேணும் அப்படின்னா நீ நேராக வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல சோலோ சுக்காவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் தான் ட்ரைபிள் சீஃப், முடிஞ்சால் வந்து இந்த மாலையை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா லோலா ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அடிக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிச்சுட்டு வெளு வெளு வெளுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே சோலோ சுக்காவா முடிஞ்சால் இந்த மாலையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல சோலோ சுக்காவோ ரோமன் ரிங்ஸ் அடிச்சுக்குவாங்க. ஸோ ஃபைனலி ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுக்காவை பயங்கரமாக அடிச்சிடுவார். அடித்த உடனே அவர் ரிங்கை விட்டு வெளில போயிடுவார். அந்த இடத்துல அவரோட கழுத்தில் போடுற மாலை மட்டும் கீழே இருக்கும். அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் அந்த மாலை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைன் டீம் உள்ளே வந்து பயங்கரமாக ரோமன் ரிங்ஸ் அடிப்பாங்க. உடனே சோலோ சுக்காவை அந்த மாலையை வாங்கிட்டு போயிடுவார். அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பியரை போட்டு சேர் எடுத்து பயங்கரமாக அடிப்பார். ஸோ அடித்த உடனே சோலோ சுக்காவா முடிஞ்சால் நீ வந்து இந்த மாலையை என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவை மேலே இருக்க கோவத்தை இங்கே டாமட்டங்கான் டாங்காலோவில் அவங்க ரெண்டு பேர் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிச்சுட்டு சேர் எடுத்து பயங்கரமாக அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.